ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே அப்புறம் வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா, இப்போ எல்லாரோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ டிவின்றது ரொம்பவே அத்தியாவசியம். ஏன்னா ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுட்டு திரியிறோம், டிவி இல்லாமையாக இருக்கும். அப்படி எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கும், ஆனால் எல்லார் வீட்லேயும் ஸ்மார்ட் டிவி இருக்குமா? அது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்டின் மார்க். நிறைய பேர் வீட்டில் சிஆர்டி டிவி, அதாவது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த டிவி வச்சுருப்பாங்க. இல்லை ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா பழைய எல்சிடி டிவி, எல்இடி டிவி இருக்கும். அந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஸ்க்ரீன் சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா 32 இன்ச்சு 42 இன்ச்சுன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன, அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியாக இருக்காது. அதாவது யூடியூப் ப்ளே பண்ண முடியாது, ஹாட் ஸ்டாரு. இப்போ வேணால் வர 12,000 ரூபாய்க்கு கூட எம்ஐ ரியல்மிலாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி கொடுக்குறாங்க. ஸோ யூடியூப்பு மிரர் கேஸ்ட், அதாவது மொபைலில் உள்ளதை அப்படியே டிவிக்கு ஸ்க்ரீன் மிரர் பண்ணி பார்ப்போம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டிவியில் அந்த ஆப்ஷன் இருக்காது. அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணணும், புது டிவி வாங்கணும் புது டிவி வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிலாம் பண்ணவே தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் உங்கள் டிவியில் மாட்டினீங்கன்னா உங்கள் டிவி பழைய கவர்மெண்ட்டில் கொடுத்த டிவியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வச்சுருக்கிற பழைய எல்சிடி டிவி எல்இடி டிவி கூட ஆண்ட்ராய்ட் டிவியாக மாறிடும். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற டிவின்னு பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின எல்ஜி டிவி 32 இன்ச்சு, சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு நார்மல் டிவி. நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவியை மாற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறேன், அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எவ்வளோ ரேட் என்னன்றது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் நான் எதில் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மீ வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது 3,500 ரூபா, அதாவது 3,499 ரூபா சம்திங். இந்த பேக்கேஜில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்வெர்ட்டர் பாக்ஸு, ரிமோட்டு, அப்புறம் அந்த பாக்ஸை பவர் அப் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டரு. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்காது, நம்ம தான் பேட்ரி, அதாவது AAA பேட்ரி 2 வாங்கி போடணும். பாக்ஸோட சைஸுன்னு பார்க்கும்போது நல்லா சின்னதாக, கை கடக்கமாக, ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக தான் இருக்குது. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா HDMI போட்டிருக்கு, அப்புறம் USB மாற்றமாக ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, 3.5 ஆடியோ ஜாக்குக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் பவர் அடாப்டர் மாட்டிருக்கு, அங்கே ஒரு போர்ட்டு, முன்னாடி சின்னதாக ஒரு இண்டிகேஷன் லைட் மட்டும் எரியும். இதை எப்படி டிவியில் மாட்டுறேன்னா, ரொம்பவே சிம்பிள். அந்த HDMI கேபிளை எடுத்து அந்த பாக்ஸ்லேயும் இன்னொரு எண்டை பார்த்தீங்கன்னா டிவிலையும் மாட்டிருங்க. டிவியில் மாட்டிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் டிவியில் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா HDMIன்றதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனேபிளில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே நம்ம புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினா எப்படிலாம் செட்டப் பண்ணுவோம், மெயில் ஐடி கொடுப்போம், அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்தோன்னே உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே ப்ளே ஸ்டோர் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் வேணும் ஹாட் ஸ்டாரு, இல்லாட்டி அமேசான் ப்ரைம் எதுவும் ஏற்றுக்கோங்க. ஆனால் டிஃபால்ட்டாகவே ஹாட் ஸ்டார் யூடியூப்லாம் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் ப்ரைம் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா லாகின் பண்ணாலே போதும், உங்களுக்கு ப்ரைம் ஆனது எடுத்துரும், யூடியூப்பும் பார்த்தீங்கன்னா எடுத்துரும். இந்த பாக்ஸில் மெயினாக ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4K வரைக்கும் இதால் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ஆனால் என்ன, உங்கள் டிவி என்ன சப்போர்ட் பண்ணுமோ, இப்போ இந்த டிவியோட ரெசல்யூஷன் பார்க்கும்போது வெறும் 720p மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதிகபட்சமாக 720p வரைக்கும் தான் ஸ்ட்ரீம் பண்ணும். இதே இது உங்கள் டிவி பெரிய டிவி 4K டிவி அப்படின்னா 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த பாக்ஸை டிவியில் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து ப்ரொஜெக்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர்லேயும் HDMI போட்டிருக்கு. HDMI போட்டு இல்லாட்டியும் பரவாயில்ல, HDMI டு AVI கன்வெர்ட் இருக்குது. ஏன்னா கலைஞர் டிவிலையும் அப்படி தான், HDMI போட்டிருக்காது, AVI அதாவது ரெட்டு எல்லோ ஒயிட்னு சொல்லி மூணு பின் வரும் இல்லையா, ஏவி போர்ட்டு, அந்த ஏவி போர்ட்டு HDMI கன்வெர்ட்ருலாம் பார்த்தீங்கன்னா பஜாரில் இருக்குது. அதோடய ரேட்டு 450 ரூபா என்னமோ. அதை வாங்கினீங்கன்னா உங்களால் ப்ரொஜெக்டர்லேயும் மாட்டிக்க முடியும், கலைஞர் டிவிலையும் மாட்டிக்க முடியும். இந்த மாதிரி எதில் வேணால் இந்த பாக்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்ட்ரீமிங் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்னோடய டிவியில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்டோரேஜ் மதிப்புன்னு பார்க்கும்போது 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், யூசேஜுக்கு உங்களுக்கு 5.5 GB கிடைக்கும். நம்ம பெருசாக எதுவும் இதில் கண்டுபிடிக்கணும், எதுவும் வெறும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவோம் இல்லை மிரர் கேஸ்ட் பண்ணுவோம், அப்படியே மிஞ்சி போனால் HD வீடியோஸை பென்ட்ரைவில் ஏற்றி இந்த பாக்ஸ்லேயே பென்ட்ரைவில் மாட்டிக்கலாம். இதிலே ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஆனது இருக்குது, அதாவது என்னென்னா ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா 1080 வரைக்கும் தான் அதிகபட்சமாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இன்னொன்று பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்காது. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, 3.5 ஆடியோ, அதாவது ஆக்ஸ் கேபிள் போட்டு உங்களால் அவுட்புட் எடுத்துக்க முடியும். அது போக 4K வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இதுக்கு அதுக்கு எவ்வளோ ரேட் வித்தியாசம்னா, அது 2,700 ரூபா, இது 3,500 ரூபா. ஸோ இங்கிட்ட ஒரு 300, அங்கிட்ட ஒரு வெறும் 800 ரூபா தான் வித்தியாசம் வருது. அதனால தான் நான் இந்த பாக்ஸை வாங்கிட்டேன். இந்த பாக்ஸில் இன்னும் இந்த ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த பாக்ஸ் வாங்கினேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய யூசேஜுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ஹோம் தியேட்டர் வச்சுக்கனால ஈஸியாக ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ யாருக்கெல்லாம் உங்கள் டிவியை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெட்டியாக காசை போட்டு கறியாக்காமல் ஒரு 3,500 ரூபாய்க்கு இந்த பாக்ஸை வாங்கி மாட்டிக்கோங்க. அப்படி இல்லை ஒரு 500 ரூபாய் எனக்கு மிச்சம் ஆகணும்னா அந்த மீ ஸ்டிக்கு கூட வாங்கிக்கோங்க.
ஓகேவா? அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.